Hello everyone. Hello everyone. Once again, welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video-ல நீங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியுதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும். இதுதான் நீங்க முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனா, please don't forget to subscribe our YouTube channel and please press the bell icon to get the further updates. Sorry for the stuck in English. இன்னும் கொஞ்சம் உடம்பு தேறி வந்துட்டிருக்கு. I hope it will be all right. Anyway, ஸோ டெய்லி சிஏ டிஸ்கஷனுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நேற்று வந்து வீக்லி டிஸ்கஷன் அண்ட் வீக்லி குவிஸ் நடக்க இருந்தது, பட் ஒரு முக்கியமான காரணத்தினால வந்து அது தள்ளி போடப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு 3 மணிக்கு டிஸ்கஷன் கொடுக்க முடியல, மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம எல்லா டேவோடைய சிஓவுமே லாஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் மிக சிறப்பான முறையில். அதனால நீங்கள் அதெல்லாமே ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அதனால ஸ்ட்ரைட்டாகவே இன்னைக்கு 3 மணிக்கு அந்த குவிஸுக்கு போயிடலாம். நேற்று ஏன் அது கேன்சல் ஆச்சு அப்படின்ற காரணத்தை வந்து நான் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க கேன்சல் ஆனதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகே, வேற ஒரு ரீசன். ஸோ டெய்லி சிஏ டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, சார் ஒரு க்ளூ கொடுங்க, கதை சொல்லுங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீங்க, அதே நேரத்தில் அதை ஞாபகம் வைக்கிறதுக்கும் முன்னாடிலாம் நிறைய க்ளூ கொடுத்துட்டு இருப்பீங்க, இப்போ கொடுக்குறதுல அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு பயங்கரமான க்ளூஸோட வந்திருக்கோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இன் தி சர்ச் பாக்ஸ். யூ கேன் ஃபாலோ மை ப்ரொஃபைல் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். And if you're interested in the plus subscription, please go for it, my dear friends. And don't forget to use our referral code that is Talk and Mock to get 10% discount on your fees, okay? So, அன்அகாடமியில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு பிரத்யேகமாக டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்குன்னே கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ். உங்களுக்கு இப்போ ஏதோ நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்கன்ற அந்த ஃபீல் இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பிபிடி பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு வெப்சைட்லாம் போய் தேடணும் அவசியம் இல்லை, இங்கே எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுமாரி மாக் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கேயும் போய் வாங்கணும் அவசியம் இல்லை, இங்கேயே உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்குமான மாக் டெஸ்ட்டும் கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு ட்ரைனரோட கிளாஸும் கிடையாது, எல்லா ட்ரைனர்ஸோட கிளாஸஸும் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க போட்டிருக்க இதுக்கு முன்னாடி தெரியும். என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் 14ஆம் தேதி நிறைய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது இன்னும் 2 நாள்ல நிறைய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் எல்லாமே டாப் எஜுகேட்டர்ஸ், எஸ்பிஐ கிளரிக்கலுக்காகவும் சிஇடி எக்ஸாம்ஸ்க்காகவும் அண்ட் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்காகவும் எஸ்பிஐ பிஓ இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் வந்து ஏவிபி டீம், வைஃபை ஸ்டடியோட ஏவிபி டீமாக இருக்கட்டும், அதுமாதிரி நிறைய டீம்ஸ் வந்து உங்களுக்காக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அன் அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீஸ் ஆர் ஆல் த பேக்கேஜஸ். ஸோ இதில் 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ்லாம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து இதில் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. எஸ், எப்பயுமே அன்அகாடமி காம்பேக்ட் லாஸ்ட் சண்டே நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஒரு தம்பி கூட மெசேஜ் இருந்தார், நான் நல்லா ரேங்க் 173 ரேங்க் எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாழ்த்துக்கள் தம்பி. அண்ட் 36 questions 50 minutes அனலிசிஸ் வீடியோ. அவனோட தம்பி கேட்டிருந்தாரு இதோட சொல்யூஷன் வீடியோ எங்கே, இதுக்கு சொல்யூஷன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா ஒரு வீடியோ கொடுப்பாங்க, அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Okay, participate and win on all the compact scholarships. Okay, narration and invitation code put konga. So இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் செஷன் ஒன்று இருக்கு. நேற்று இருக்க வேண்டியது தள்ளி போயிடுச்சு. ஏன் சார் 7 மணிக்கு வச்சிட்டீங்க? இப்போலாம் ஐபிஎல் ஃபீவர் வந்து போச்சு இல்லையா, எல்லாரும் ஐபிஎல் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால நானும் ஐபிஎல் பார்ப்பேன். ஸோ அதனால 3 PM வந்து நம்மளோட ஆதிகாலத்து டைமிங் இதுதான் இல்லையா, லாக்டவுன் காலத்துலலாம் 3 PM தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து லைவ்ல அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க மக்களே. ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோட சிஏ லைவ் குவிஸ் இன்னைக்கு 3 மணிக்கு. வாங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். குட் மார்னிங், குட் மார்னிங். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. ICCR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன். ஸோ கல்ச்சுரல் ரிலேஷனுக்காக ஒரு தினம் செலிப்ரேட் பண்ணப்படுது. அதனுடைய ஃபவுண்டேஷன் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9. அப்போ தான் இது முதல் முதல்ல உருவாக்கப்பட்டது இல்லை அறிவிக்கப்பட்டது இல்லை தோன்றியது, அதான் நல்ல வார்த்தை தோன்றியது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சுவாமி விவேகானந்தா கல்ச்சுரல் சென்டர் அட் இந்தியன் எம்பசி இன் பீஜிங், பீஜிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய அந்த எம்பசி, இந்தியன் எம்பசி இருக்கும் இல்லையா, அது சுவாமி விவேகானந்தா கல்ச்சுரல் சென்டர் celebrated ICCR Foundation Day. ICCR Foundation Day-வை அங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, பீஜிங்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ த ICCR அன்வீல்டு லிட்டில் குரு ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேமிஃபைடு சான்ஸ்கிருதி லேர்னிங் ஆப் விச் வாஸ் ஜாயின்ட்லி லான்ச் இன் பீஜிங் பை அம்பாசிடர் விக்ரம் மிஸ்ரி
and renowned Chinese scholar on Sanskrit and Indian studies, Professor Wang Bangwei. Wang Bangwei என்றவர் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிருதத்துல கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஸ்டடீஸ்லயும் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லிட்டில் குரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சான்ஸ்கிருதத்தை லேர்ன் பண்றதுக்கு ஒரு கேமிஃபைடு ஆப் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, எஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசிசிஆரோட ஃபவுண்டேஷன் டே April 9. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு கோடிங் அண்ட் டிகோடிங் க்ளூவோட போலாம். சோ ஐயோட வேல்யூ என்னது? 9. சரி, இந்த மாதிரி ஊறப்பட்ட ஐ வருது, அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோட வேல்யூ 9. சரி, பக்கத்துல இருக்க ரெண்டு சி அது என்னது? 3×3, அதுவும் என்ன வரும்? 9 தான் வரும். சரி, ஆறுக்கு போயிரும். ஆறோட வேல்யூ என்னது? 18. அதோட ரிவர்ஸ் வேல்யூ கூட என்னதான் வரும்? 9 வரும். அப்படி இல்லையா? 6, 18. 1, 18 மைனஸ் பண்ணா, 1, 18 பிளஸ் பண்ணா அங்கேயும் உங்களுக்கு 9 தான் வரும். சோ இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்லயுமே 9 ஏதோ ஒரு வேல இருக்கு இல்லையா? ஐலயும் இருக்கு, சிசிலயும் இருக்கு, ஆர்லயும் இருக்கு. அதனால இதனுடைய ஃபவுண்டேஷன் டே என்னைக்கு தான் இருக்கணும்? April 9 தான் இருக்கணும். இது கொஞ்சம் பேசிக் இல்ல, ஸ்டார்டிங் இல்லையா? ஸ்டார்டிங் டேபிள். அடுத்தது போயிடலாம். அடுத்ததா வேர்ல்ட் ஹோமியோபதி டே அப்சர்வ்ட் ஆன் April 10. நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு மெடிசன், அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிசன் ஃபீல்டு வந்து ரொம்ப பயங்கரமா எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆதி காலத்திலேருந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஹோமியோபதி. ஓகே, சோ இந்த ஹோமியோபதி வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா நம்ம பார்க்கலாம். World Homeopathy Day celebrated every year on April 10 to spread awareness on homeopathy and its contribution to the world of medicine. So in the world of medicine ku homeopathy in pangalippu enna appdin paatha oru mega periya pangalippu solanum. The day marks the birth anniversary of German physician Dr. Christian Friedrich Samuel Heinemann. அவருடைய பர்த் ஆனிவர்சரி தான் நம்ம ஹோமியோபதி டேவை செலிப்ரேட் பண்றோம். காரணம் என்னன்னா இவர் தான் அபிஷியலா ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னு சொல்றாங்க. சோ 2021 வந்து 266வது பர்த் ஆனிவர்சரி, 266வது பர்த் ஆனிவர்சரிய ஃபார் சாமுவல் ஹேன்மேன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன சார் க்ளூ வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வீட்டுல இருந்தாலும் சரி, பையனோ பொண்ணோ 10 மணியான வீட்டுக்கு வந்துடணும் இல்லையா? 10:00 கம் டு ஹோம் அப்படின்னு தான் நம்ம மாம் அல்லது டேட், அப்பா அல்லது அம்மா சொல்லுவாங்க. எங்க போனாலும் சரி 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு சரியா, 10 மணிக்குள்ள ஹோமுக்கு வந்துரு, அதான் ஹோமியோபதி டே சரியா. சோ இந்த ரூல் வந்து எல்லா இரஸ்பெக்டிவ் டு ஆல் தி ஃபேமிலிஸ் ஒத்து போகும் நினைக்கிறேன். 10:00 கம் டு ஹோம். சோ அதனால ஹோமியோபதி April 10. ஓகே, நோட் பண்ணுங்களே, நோட் பண்ணுங்களா. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் வேர்ல்ட் ஹோமியோபதி டே, இப்பதான் ஹோமியோபதி டே பார்த்தோம் இல்லையா. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் வேர்ல்ட் ஹோமியோபதி டே செலிப்ரேட் பண்றாங்க. சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, ICCR வேற, இது CCRH, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதி. ஹோமியோபதியில நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆர்கனைஸ்ட் 2-day சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் ஆன் திஸ் அகேஷன். இப்ப ஹோமியோபதி டே உங்களுக்கு என்னைக்குன்னு தெரியும். அந்த டே அதுமா ஹோமியோபதி பத்தின ரிசர்ச் CCRH and Ministry of Ayush சேர்ந்து 2-4 வந்து சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் இந்த தினத்தை முன்னிட்டு ஒரு சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்றாங்க. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா April 10, April 11 இன் நியூ டெல்லி. ஓகே, எஸ் இந்த தீம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி ரோட் மேப் ஃபார் இன்டகிரேட்டிவ் மெடிசன். ஹோமியோபதி மூலமா நம்ம நிறைய என்ன சொல்றது, நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கணும். Objective, exchange of experience by policy makers and experts to identify strategic actions towards an effective and efficient inclusion of homeopathy in integrative care. அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹோமியோபதி டே 10, அதை முன்னிட்டு 2 சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. யார் யாரு? CCRH, அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் சேர்ந்து 2 சயின்டிபிக் கான்ஃபரன்ஸ் April 11, 10, 11 செலிப்ரேட் பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? கிளியர், கிளியர். அடுத்து 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 போயிடலாம். சர்வேயர்ஸ் டே, இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு டே. சர்வேயர்ஸ் டே அப்சர்வ்ட் ஆன் April 10. இதுக்கு ஒரு க்ளூ வச்சிருக்கேன், வரேன் வரேன். 10th April இஸ் செலிப்ரேட் அஸ் சர்வேயர் டே. சர்வே டே, சர்வேனா தெரியும் அளக்கிறது இல்லையா? நம்ம ஊர்ல இப்ப சர்வே இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எது உன் பார்டர் எது என் பார்டர், எது உன் வீடு எது என் வீடு, அதே மாதிரி எது உன் ஸ்டேட் இது என் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு மலையோட உயரத்தை அளக்கிறோம், ஒரு கடலோட ஆழத்தை அளக்கிறோம், இந்த மாதிரியான பல விஷயங்களை அளக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து சர்வேயிங் பிளேஸ் வைட்டல் ரோல் இல்லையா? சோ இந்த சர்வேயிங் முதல் முதல் எப்படி வந்தது, இது எதனுடைய பிரான்ச்? ட்ரிக்னாமெட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றதுதான் இந்த நியூஸ். This day has special significance in the history of surveying as it's on this day that Major William Lambton started the GTS, அதாவது Great Trigonometrical Survey, and the work of measurement of Great Arc from the Cape Comorin to Bangalore on 10th April 1802. அதனாலதான் சர்வே டே வந்து April 10 செலிப்ரேட் பண்ணப்படுது. The method of measurement through
triangulation was conceived by the EIC officer William Lambden. So the ninga ulla depth ah poi padichikalam thevalla namukku theva survey day vandu enniki April 10 idukana clue enna sir appdi kettingna idu enak romba special ana day sonna kaaranam enna na I was working as assistant for the surveyor. So surveyor la vandu na paatha surveyor la vandu pathina ipo or constructions la pandranga nu vechukom ipo ninga metro construct pannumbodhu pathina or triangle tripod mari ungalku example kaatnum appdina எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருப்போம் என்னப்பா ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் இருக்கும் ஆனால் இது மாதிரி இருக்காது இதோட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு கட்டமாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு இப்படி கண்ணுக்குள்ள இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 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 ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுவார் அளந்துட்டு இருப்பார் அதுதான் வந்து சர்வேங் சொல்லுவோம் அவர் தான் சர்வேயர் ஓகே ஸோ இதில் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா நான் தான் அசிஸ்டன்ட் சர்வேயரோட அசிஸ்டன்ட் சர்வேயரோட அசிஸ்டன்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயிங் மிஷினை தூக்குறது இது வந்து சாதாரண வெயிட்டாக இருக்காது நான் சொன்னேன் இல்லையா அப்பவே இந்த ட்ரைபாட் மாதிரி ரொம்ப வெயிட் கம்மியாலாம் இருக்காது அது ஒரு பயங்கர வெயிட் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் தூக்கிட்டு போய் அவங்க வைக்க சொல்ற இடத்துல வச்சிடணும் வச்சிட்டோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க மெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுல என்ன கருமம்னு நமக்கு தெரியாது மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க நம்மள்ட்ட ஒரு ஸ்கேல் ஒரு இப்படி நீட்டா கூற ஒன்று கொடுத்துருவாங்க அதை எடுத்துட்டு போய் அங்கே புடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இங்க வைக்கணும் ஏய் தள்ளு தள்ளு தள்ளுன்னு வாங்க ஏய் தள்ளு 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 சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில செந்தமிழ்லாம் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட காதல வாங்காம நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா மார்க் பண்ணணும் சரியா சோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை சர்வேயிங் வேலையும் கஷ்டம் அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவருக்கும் கஷ்டம் ஆனா என்ன ஆனாலும் சரி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வரோம் அவ்வளவு ஹெல்ப் பண்றோம் அந்த சர்வேயிங் மிஷின்லாம் நம்மளை கை வைக்க மட்டும் விட மாட்டாங்க ஏன்னா அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு நம்ம சர்வேயர் ஆயிடும் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷங்கள் நீ அசிஸ்டண்டா இருந்தாதான் அதை உன்னை கையே வைக்க விடுவாங்க சோ இது எல்லா சீனியர்ஸ் கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு பேரான ஹாபிட் எனிவே அப்புறமா அதுல இருந்து ஜூம் பண்ணி அதோ பார் தெரியுது மெரினா பீச் அப்படின்லாம் காட்டுவாங்க 25th ஃப்ளோர்ல அந்த அளவுக்கு அது வந்து இது சரி ஓகே இது மலரும் நினைவுகள் நம்ம சர்வேயிங் கூட ஒர்க் பண்ண காலங்கள் அது ஓகே இப்ப என்னன்னா ஓகே சர்வேயரை பார்த்தாலே பாவமா இருக்கும் ஓகே வேற ஏதோ க்ளூ வச்சனே எனிவே சம்திங் சர்வேயரை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல வேலை செய்வாங்க சர்வேயர் எவ்வளவு பத்தாது ஓகே சர்வேயருக்கு பத்தாது சம்திங் லைக் தட் ஐ ஃபிக்ஸ்ட் அண்ட் ஐ ஃபர்காட் மணிக்கமும் எவ்வளவு சர்வே பண்ணாலும் பத்தாது இல்ல சர்வேயருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சர்வேயரோட அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க இல்லையா எவ்வளவுதான் நம்ம நன்றி சொன்னாலும் சர்வேயருக்கும் சர்வேயரோட அசிஸ்டன்ட்டும் பத்தாது பத்து பத்தாது அப்படின்னு ஞாபகம் ஓகேவா எஸ் ஸ்பாட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகிட்டோம் அதான் ஒரு ஒரு படியாக தான் உயர முடியும் நான் அந்த சர்வேயிங் மிஷின்லாம் இப்படி எடுத்துகிட்டு போய் வைக்கும் போதெல்லாம் யோசிப்பேன் இப்படி திட்டுறீங்களே என்ன ஒரு காலத்தில் நான் வருவேன் இதே இடத்துக்கு வருவேன் வேற மாதிரி வருவேன் அப்படின்னு மட்டும் தான் நினச்சிப்பேன் அதை நான் என்னோடய வேலையெல்லாம் காமிக்க மாட்டேன் நான் வருவேன் இதே இடத்துக்கு நான் இப்படிலாம் சத்தியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எவ்ரி வேர் வென் யூ ஆர் கெட்டிங் யூனோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் படும்போது யூ ஷுட் என்ன சொல்கிறது அதில் அப்படியே மனசில் வச்சுக்கணும் அது அடுத்து வேற எங்கேயாச்சும் வெளிப்படுத்தணும் சரியா ஸோ எவ்ரி ஒன் வில் சக்சீட் இன் யர் லைஃப் எடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு போயிடலாமா எஸ் வில் கோ டு த ஸ்போர்ட்ஸ் Four sailors from India. இந்தியாவை சேர்ந்த நான்கு sailors வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கு செலக்ட் ஆயிருக்காங்களாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இதுக்கும் ஒரு க்ளூ இருக்கு வெயிட் பண்ணுங்க இன் ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் ஃபார் த கண்ட்ரி முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஃபோர் இந்தியன் சைலர்ஸ் குவாலிஃபைட் ஃபார் த அப்கமிங் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வரவிருக்கக்கூடிய டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல செஞ்சிருக்காங்க இதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கணபதி செங்கப்பா வருண் தக்கோர் அண்ட் விஷ்ணு சரவணன் மேட் த கட் டியூரிங் ஆன் கோயிங் ஏசியன் குவாலிஃபயர்ஸ் இன் ஓமன் ஓமன்ல நடக்கக்கூடிய ஏசியன் குவாலிஃபயர்ஸ்ல சிறப்பாக செயல்பட்டதற்காக வெற்றி பெற்றதற்காக அவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க போறாங்க அது ஏப்ரல் 8 ஆம் தேதி நடந்துச்சு இவங்க மூணு பேர் இல்லாம நாலு பேர்ல சொன்னீங்க மூணு பேர் இல்லாம வேற யாருன்னா திஸ் வாஸ் ஆஃப்டர் நேத்ரா குமன்னன் ஏப்ரல் 7ல பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் வுமன் சைலர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா நாலு பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கக்கூடிய இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான் மூணு கேட்டகரியில இந்தியர்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்ல மூணு ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சோ அதுவும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த என்னது கண விநாயகர் சதுர்த்தி இல்லையா விநாயகர் சதுர்த்தி அதுமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விநாயகர் சிலையை எடுத்துட்டு போய் தண்ணியில கரைப்போம் இல்லையா சோ விநாயகர் சதுர்த்தி அதுமா தண்ணியில கரைக்கிறதுக்கு தண்ணி இல்ல உடனே விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு விநாயகருக்கே இந்த நிலைமையா விநாயகரே தண்ணியில கரைக்க முடியலையா சோ உடனே என்ன பண்றாரு வருண பகவானை கூப்பிடுறாருங்க வா
கணபதி விநாயகர் சதுர்த்தி, கணபதி சதுர்த்தி, ஓகேவா? அப்ப வந்து தண்ணி இல்ல. சோ விஷ்ணு என்ன பண்றாரு, நம்ம விஷ்ணு சரவணன் என்ன பண்றாரு, வருண பகவான கூப்பிடுறாரு, வருண் தக்கார் வாங்க கூப்பிட்டு என்ன பண்றாரு, மழை பெய்ய வச்சு கரைச்சு விடுறாரு. கரைச்சு விட்டதுக்கு அப்புறம் நமக்கு அவர் நித்திரை கொள்றார், ஓகேவா? இனிமே இது மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளூலாம் எப்படி இருக்குது, கமெண்ட்ல போடுங்க, லைக்க போடுங்க, ஷேர போடுங்க. நாளையில இருந்து ஒரு புது விதமான சிஏ மாதிரி இப்ப நீங்க இது 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 கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்க. நாளில இருந்து இந்த மாதிரி வேற வேற லெவல் ஸ்டோரிஸ் அண்ட் க்ளூஸோட எல்லாம் நம்ம வரும். ஓகே, அடுத்தது FIFA சஸ்பென்ஸ். PFF வேற ஒண்ணும் இல்ல, பாகிஸ்தான் ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சும்மா இருக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறமா சாட் ஃபுட்பால் அசோசியேஷன், சாடியன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்குது, அவங்களுடைய ஃபுட்பால் அசோசியேஷன் தான் இந்த சாட் ஃபுட்பால் அசோசியேஷன். இந்த ரெண்டு ஃபுட்பால் அசோசியேஷனையும் FIFA வந்து என்ன பண்ணிருக்குன்னா தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு தடவை 2017 வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ எதுக்காக இந்த சஸ்பென்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஆள் யாரோ உள்ள நினைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் மட்டும் இல்லாம இங்க வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வேர்டு ஒன்னு கொடுத்துருப்பாங்களே, ஹாலிஸ்டிக் ஓவர் டேக், டேக் ஓவர் சொல்லுவாங்க, ஹாஸ்டைல் ஓவர் டேக். அது இங்க இருக்கு, டேக் ஓவர் இங்க இருக்காது, பட் when I researched I found it. சோ ஹாஸ்டைல் டேக் ஓவர், அதை பத்தி நான் ரொம்ப டெப்தா படிக்க முயற்சி பண்ணேன், அது ரொம்ப புரியல, அது நமக்கு தேவையும் இல்ல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது FIFA வந்து PFF யும் சாட் ஃபுட்பால் ஃபெடரேஷனையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அவ்வளவு, அது போதும். அப்ப இதுல ரொம்ப முக்கியமானது, குரூப் ஆஃப் ஃபுட்பால் அபிஷியல்ஸ் லெட் பை அஷ்ஃபக் ஹுசைன் விச் வாஸ் செலக்டட் சுப்ரீம் கோர்ட் 2018, அவங்களாம் சேர்ந்துதான் இந்த கமிட்டி எல்லாம் முடிவு எடுத்திருக்கு. ஓகே, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஓகே, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் இங்க பாருங்க. விப்ரோ அப்பாயிண்டட் சுபா ததாவர்த்தி ஆஸ் சிடிஓ. சுபா ததாவர்த்தி ஆஸ் சிடிஓ, இப்ப விப்ரோ இருக்கு இல்லையா, அதனுடைய சீஃப் டெக்னாலஜி ஆபீசரா யாரை போட்டிருக்காங்க, சுபா ததாவர்த்தியை போட்டிருக்காங்க. சோ கம்பெனி வந்து அப்பாயிண்டட் சுசேனா தானா, சீனியர் வைஸ் பிரசிடென்ட், ஹெட் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் நார்த் அமெரிக்கா ரீஜியன். ததாவர்த்தி வில் லீட் விப்ரோ சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டாப் கோடர், ரொபாட்டிக்ஸ், பிளா பிளா பிளா, இதெல்லாம் அவங்க பாத்துக்க போறாங்க. சோ ததாவர்த்தி ஜாயின்ஸ் விப்ரோ ஃப்ரம் வால்மார்ட், வால்மார்ட்ல இருந்து இப்ப விப்ரோக்கு வராங்க. இதெல்லாம் ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுபிக்ஷமான ஒரு இல்ல ஒரு சுப காரியம் பண்ணுவதற்கு முன்னாடி தட்டுல என்ன பண்ணணும், ஊதுவத்தி எடுத்துட்டு வந்து, ஓகே அப்படி வேணாம், இப்படி வச்சுப்போம், சரியா? சுபா என்ன பண்றாங்க அப்படின்னா தட்டுல ஊதுவத்தியை வச்சு விக்கிறாங்க, சரியா? சுபா என்ன பண்ணுவா, தட்டுல ஊதுபத்தி வச்சு விற்பா, அதனால பயங்கர சேல் அதிகமாகும், சரியா? அவ்வளவுதான் விஷயம். சுபா தட்டுல ஊதுவத்தி வர்த்தியை வச்சு விற்பா, விற்பா இந்த சென்ஸ் விப்ரோ, விக்ரா விற்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ விப்ரோ வர்த்தி சுபா. ஓகே, அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாமா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாமா, எஸ். A new book, Akhtari, The Life and Music of Begum Akhtar, tributed to singer Begum Akhtar. பேகம் அக்தருக்கு ட்ரிபியூட் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க மக்களே, லைஃப் அண்ட் மியூசிக் ஆஃப் பேகம் அக்தர் அப்படின்றது தான் அந்த புத்தகனுடைய பேரே. ஸோ நியூ புக், இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா எங்கே பார்த்தாலும் அக்தர், பேகம் அக்தர், அக்தாரின்றது தான் புக்கும் கூட. ஓகே, ஸோ ரிமெம்பர் அபவுட் த லைஃப் அண்ட் சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியன் சிங்கர் பேகம் அக்தர். எப்போ ரிலீஸ் ஆக போகுது, April 30. இதை வந்து ஒரிஜினலி ரிட்டன் இன் ஹிந்தி, நவ் அவைலபிள் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. யார் எடிட் பண்ணியிருக்கா, யதீந்திரா மிஸ்ரா. பப்ளிஷ் யாரு, ஹார்பர் கோலின்ஸ். அவ்வளோதான் விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய பாடல் துறையில் அவங்க செஞ்ச அந்த பங்களிப்பையும் பறைசாட்டும் விதமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பத்மஸ்ரீ, சங்கீத் நாடக அகாடமி, பத்மபூஷன், இந்த மாதிரியான விருதுகள்லாம் பேகம் அக்தர் வாங்கியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், இவர் ஏன் இதெல்லாம் போறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனிவே, எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் launches nano sniper, a micro sensor based explosive trace detector. இப்ப இந்த நானோ ஸ்னைஃபர்னா என்ன, இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடி பொருட்கள், வெடி மருந்துகள், வெப்பன்ஸ், இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்டறியக்கூடிய ஒரு டிடெக்டர்,
அதுதான் இந்த நானோ ஸ்னைஃபர் இந்த டெக்னாலஜி முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுவதுமா 100% அதனால விலை குறைவு நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு டிடெக்டர்னு சொல்றாங்க இந்த நானோ ஸ்னைஃபரை காரணம் என்னன்னா வெறும் 10 வினாடிக்குள்ளாக இங்க எக்ஸ்ப்ளோஷன் இருக்கா இல்லையான்றது அதாவது கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ எதிரி நாடுகள் என்னுடைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும் நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடும் அதை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா நம்ம ரமேஷ் போக்ரியல் நிஷாங்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு இது வந்து இது டெவலப்டு பை நானோ ஸ்டிஃப் டெக்னாலஜி நானோ ஸ்னைஃபர்னாலே நானோ ஸ்டிஃப் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் இதை உருவாக்கி இருக்காங்க இது யார் விற்க போறா மார்க்கெட் பை வெஹாந்த் டெக்னாலஜிஸ் எ ஸ்பின் ஆஃப் ஃப்ரம் அ ஃபார்மர் ஐஐடி டெல்லி இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் கிரிட்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க 100% மேட் இன் இந்தியா மக்களே அதே மாதிரி இந்த டிவைஸை நம்மளே இந்தியாவிலே கண்டுபிடிச்சதுனால வெளிநாடுகள் கிட்ட இருந்து இதை வாங்குறதுனுடைய அந்த டிபெண்டன்சி இனிமே குறையும் இறக்குமதி பண்றோம் இல்லையா அது இனிமே இறக்குமதி பண்ண தேவை நம்மளே நம்மளுக்கு தேவையானது தயாரிச்சிட்டோம் இல்லையா எஸ் எனிவே 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க வேற லெவல் அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ் பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் டு பிரசென்ட் பாஃப்டா அவார்ட் இன் 2021 2021 நடக்கக்கூடிய பாஃப்டானா பிரிட்டிஷ் அகாடமிக் பிலிம் என்னது அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அவார்ட் நடக்கும் இல்லையா அந்த அவார்டுல பிரசென்டரா நம்மளுடைய பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் நம்மளுடைய ஜோனஸோடைய பிரியங்கா சோப்ரா வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த விருது வழங்கும் விழாவில் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க பரிசளிக்க போறாங்க யாருக்குலாம் தெரியல அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க இந்தியாவிலிருந்து இவங்க போறது மிக சிறப்பான ஒரு விஷயம் ஓகே ஏப்ரல் 10-11 அட் ராயல் ஆல்பர்ட் ஹால் ஹியர் இந்த செரிமலையில வந்து இவங்க கலந்துக்க போறாங்க ஆக்சுவலா இது எப்பயுமே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே நடந்துடும் ஆனா கொரோனானால என்ன ஆயிடுச்சு இவ்வளவு நாள் தள்ளி நடந்துருச்சு அப்படி சொல்றாங்க சோ பிரியங்கா சோப்ராவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் காரணம் என்னன்னா இந்த இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் தான் 74th பிரிட்டிஷ் அகாடமிக் பிலிம் அண்ட் டெலிவிஷன் அவார்டு வந்து நடக்க போகுது 2021 அதுல பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் கலந்துக்க போறாங்க பரிசளிக்க போறாங்க ஓகே கூல் என்னதான் இருந்தாலும் மாட்டு மாட்டு நீ மாட்டேன்னு சொல்ல போனா அப்படின்னு எங்க தலைவர் கூட தான் ஃபர்ஸ்ட் நடிச்சீங்க எனிவே இப்ப ராக் கூட தான் நடிக்கிறீங்க அவர் எங்க தலைவர் தான் banking and economics pailama jeep india axis bank indha mari nama nariya paathirukom makale illaya so ivunga enna pannuvaanga oru car company oru bank kuda oru oppandam podum enna na ipo enoda customers car vaanga varangala avangalukku la nee vande romba tholla pannama loan kudu seriya kammiyana interest la loan kudu idanal en carum sale aagum unakku vetti kedaikum so nama rendu perume enna pannikalam payan adinjikalam so inime en car company car vaanga varan ellarume unakku dhaan na suggest pannuven புரியுதா நீ அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்து விடு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா அதே மாதிரி தான் ஜீப்பும் என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதனால இந்த ரெண்டு கம்பெனிஸுமே வளரப்போகுது ஜீப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது கார் வந்திருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஹுண்டாய் கிரெட்டா இப்போ கியா செல்டாஸ் வந்து பயங்கரமா மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு செல்டாஸ் சோனட்டு ஹுண்டாய் கிரெட்டா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே செல்டாஸ் ஓரளவுக்கு மேல ஆனா ஜீப் கேம்பஸ் அதுக்கும் மேல ஸோ நல்ல ஒரு பவர் என்ன சொல்றது 4 டயருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இப்ப இந்த எக்ஸ்யூவினாலே எக்ஸ்யூவியோட கான்செப்டே என்னன்னா இப்ப நம்ம கார்ஸ் நார்மல் கார்ஸ்லாம் என்னன்னா நம்மளுடைய இன்ஜின் வந்து முன்னாடி இருக்கிற 2 டயருக்கு தான் கனெக்டடா இருக்கும் அதுக்கு தான் பவர் கொடுக்கும் பின்னாடி இருக்கிற 2 வந்து சும்மா தான் இருக்கும் அது இழுத்துன்னு போவோம் இது கூட போவோம் இவ்வளவுதான் விஷயம் கான்செப்ட் பட் சில கார்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்யூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 டயர்ஸ் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்ட் சொல்லாம மறந்துட்டேன் 4 டயர்ஸ்க்குமான பவர் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஜீப் தான் அதனால தான் ஜீப் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையில ஏறும் மணல்ல போவோம் பள்ளத்துல இருந்து ஏறும் ஏன்னா 4 டயருமே 4 வீல் டிரைவ்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டா 4 வீல் டிரைவ் அது மாதிரியான ஒரு கார் தான் இந்த ஜீப் கேம்பஸ் இனிஷியல் பிரைஸே 17 லட்சம் 16 லட்சத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் எக்ஸ்ஷோரூம் சொல்றேன் அதனால ரொம்ப காஸ்ட்லியான காரு ஆக்சிஸ் பேங்க் அவங்களுக்கு என்ன பண்றாங்க டைப் வச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்ல சூப்பர் HDFC 10% ஸ்டேக் வாங்க போது கேரளா பேஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் கிட்ட இருந்து 10% இல்ல மக்களே 9.99% 9.99% தான் வாங்க போறாங்க 388,303 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேரும் 10 ரூபா மேனிக்கு இவ்வளவு வாங்கியிருக்க போறாங்க HDFC கேரளா அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமான ஃபார்மான கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்ல இருந்து 10% அதாவது 9.99 ஸ்டேக்க வாங்க போறாங்கன்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் விஷயம் ஓகேவா நம்மளுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது இன்டர்நேஷனல் நியூஸ் சோ கொஞ்சம் ரஷ் பண்ற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சா நாளைல இருந்து நம்ம 11 காலுக்கு வச்சுக்கலாமா நீங்க சொல்றது தாங்க எல்லாமே ICCR Foundation Day, Modern Indian Embassy in Seoul. இப்படி பீஜிங்ல ICCR டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் எங்க பீஜிங்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில செலிப்ரேட் அதே மாதிரி சியோல்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில ICCR Foundation Day-வை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் அம்பாசிடர் யாரு நம்ம ஸ்ரீபிரியா ரங்கநாதன் அவங்க தான் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சிம்பிள்
இப்ப பாருங்க சிச்சலஸ் கூட ஏற்கனவே நம்ம மோடியும் சிச்சலஸ் பிரைம் மினிஸ்டரும் பேசினாங்க அப்படின்றத நம்ம சாரி பிரசிடென்ட் பிரசிடென்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் ஏற்கனவே ஒரு விர்ச்சுவல் சம்மிட்ல பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப அதுல என்ன நியூஸ் சொல்றாங்கன்னா 100 crore பெட்ரோல் வெசல் பிஎஸ் ஜொராஸ்டர் அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிஃப்டா கொடுத்துருந்தா போ வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் சிச்சலஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் மேரிடைம் செக்யூரிட்டி இந்தியா இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட 4வது 9-meter patrol boat was built by Garden Reach Shipbuilders. யார் கட்டனது? Garden Reach Shipbuilders and Engineering. எவ்வளவு காசு? 100 கோடி ரூபாய். ஓகே இதுதான் வந்து 4வது மேட் இன் இந்தியா பெட்ரோல். இந்த PS Zoroaster னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து 4வதா நம்ம தயாரிச்ச மேட் இன் இந்தியா பெட்ரோல். அது வந்து சிச்சலஸ்க்கு gift கொடுத்துறோம். ஏற்கனவே sorry 4வது gift மணிக்கு மக்களே 2005 ல இருந்து நம்ம நிறைய gift கொடுத்துட்டே வரோம். இப்போ பெட்ரோல் vessels இது 4வதா நம்ம கொடுத்துறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Yes. ஸ்டேட் அண்ட் நேஷனல் வாங்க 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 இது நம்ம ஏற்கனவே பார்த்தது டச்சு கவுண்டர் பார்ட்டும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் விர்ச்சுவல் சம்மிட்ல பேசினாங்கன்னு அப்புறம் ஏன் சார் இந்த நியூஸ் திருப்பி நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க கேட்டீங்கன்னா அதோட கண்டினியூஷன் நியூஸ் இங்க வருது என்னது இந்தியா நெதர்லாண்ட் லாட்ஸ் தி லான்ச் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன் வாட்டர் செக்டார் சோ இந்திய பசிபிக் பெருங்கடல்ல இந்தியா மற்றும் டச்சு நாடுகளுக்கு இடையிலான அதாவது நெதர்லாண்ட் ஓகே சோ ரெண்டு பேருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு கோஆபரேஷன் இருக்கணும் இதுல வந்து எல்லா துறையிலையும் நம்ம வந்து பைலேட்டரல் நிறைய விஷயங்கள்ல வந்து முன்னேறணும்னா நம்மளுடைய ஒத்துமையா இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் மார்க் ரூட்டுக்கும் நடந்த இந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பிராட்னிங் பைலேட்டரல் கோஆபரேஷன்ஸ் இன் நியூ ஏரியாஸ் ஆஃப் வாட்டர் இன்க்ளூடிங் வாட்டர் பட்ஜெட்டிங் காஸ்ட் எஃபெக்டிவ் டீசென்ட்ரலைஸ்டு ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி டீசென்ட்ரலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் வாட்டர் இன்டு எனர்ஜி வீணா போன தண்ணியை வச்சு எப்படி எனர்ஜியா மாத்துறது அண்ட் ரிவர் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது ரிவர் ஹசார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அபாயம் சொல்லுவாங்க சோ இப்போ ஆறுகள் இருக்கக்கூடிய அபாயம் என்னது பிரச்சனைகள் என்னது அப்படின்னா அது அழுக்காவது வறண்டு போகுது இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் இருக்குது இல்லையா சோ அந்த ரிவர் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஐசோலேட் பண்ணணும் ஹசார்ட்ஸ் ஐசோலேட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க இப்ப நம்மளுக்கு ரிவர் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட் பத்தின டெக்னாலஜி நம்மள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நெதர்லாண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்க கிட்ட இல்லைன்னு வச்சுக்கேன் நம்ம அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளவுதான் விஷயம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் அதுக்காக தான் இந்த பிளான் வேற ஒண்ணு நிதி அயோக் அன்வீல்ட் ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டு போகுது இல்லையா ஆன்லைன் டிஸ்பியூட் இப்ப சேஃபர் டிஸ்பியூட்னாலே பிரச்சனை அப்படி சொல்லலாமா டிஸ்பியூட் இருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குன்னு ஆன்லைன் டிஸ்பியூட்டோட ரெசல்யூஷன்ஸ் ஹேண்ட் புக் ஒன்று வந்து நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணிருக்கு லான்ச் பண்ணிருக்குது ODR இஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அவுட் சைட் கோர்ட்ஸ் பர்டிகுலர்லி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் வேல்யூ கேசஸ் சின்ன சின்ன கேசஸ்க்குலாம் using digital technology and technique of alternate dispute resolution such as negotiation mediation and arbitration so indha mari chinna chinna cases la vandu romba valavala nu irukama enna pannalam adarkana என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா பண்றதுக்காக இந்த ODR வந்து என்ன பண்ணிருக்கு லான்ச் பண்ணிருக்கு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் சந்திரசூத் வில் டெலிவர் த ஓப்பனிங் அட்ரஸ் அண்ட் லான்ச் த ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யாரு சந்திரசூத் அவர் தான் வந்து இது லான்ச் பண்ண போறாரு ராஜ்நாத் சிங் மேக்ஸ் டாக்ஸ் வித் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கஜகஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் நுர்லன் எர்மெகபோவ் சோ ராஜ்நாத் சிங் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் யாரு கஜகஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சாரி கஜகஸ்தானுடைய லெப்டினன்ட் ஜெனரல் நுர்லம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு சோ இந்த மீட்டிங் அப்போ அவங்க நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்னன்னா நம்மளுடைய பைலேட்டரல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும் இன் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு கண்ட்ரீஸுமே அக்செப்டட் போத் சைட்ஸ் மஸ்ட் லுக் அட் த பாசிபிலிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இரு நாட்டின் என்ன சொல்றது ஒருமனதாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் இப்ப நம்மளுடைய பாதுகாப்புக்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கிறது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதுல வந்து உனக்கு அது வேணுமா நான் பண்ணி தரேன் எனக்கு இது வேணுமா நீ பண்ணிதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் அடுத்ததா அவங்களுடைய கஜகஸ்தானுடைய அந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்காரு பாருங்க அவர் வந்து ராஜ்நாத் சிங் வந்து பாராட்டி இருக்காரு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு த கசக் ட்ரூப்ஸ் ஃபார் டிப்ளாய்மெண்ட் அஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் பெட்டாலியன் இன் யுனைடெட் நேஷன் இன்ட்ரிம் ஃபோர்ஸ் இன் லெபனான் லெபனான் நடந்த யுனைடெட் நேஷன் இன்ட்ரிம் ஃபோர்ஸ்ல இந்தியன் பெட்டாலியன் கூட கசக் ட்ரூப் வந்து டிப்ளாய் பண்ணது வந்து அவர் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கிறாரு ஓகே எஸ்
அடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் ஜி 103வது டெவலப்மென்ட் கமிட்டி மீட்டிங் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் IMF இணைந்து நடத்தக்கூடிய அந்த மீட்டிங் வந்து விர்ச்சுவலா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் புரியாது, பட் இருந்தாலும் சும்மா அட்டெண்ட் பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லி. சோ தி ஐட்டம்ஸ் ஆன் தி அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்கும் இந்த IMF இந்த கொரோனா காலத்துல எல்லா நாடுகளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, காசு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளான இந்தியா போல டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த வேக்சின்ஸ் தயாரிக்கிறதுக்கான பண உதவிகளை வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இத பத்தி நிறைய விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம மேம் வந்து கலந்துருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். 103வது மீட்டிங் அப்படின்றத தெரிஞ்சுங்க. April 9 நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகே கூல், அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ் நம்ம பட்டு பட்டுன்னு முடிச்சிட்டோம். இன்னைக்கான க்ளூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான வேர்ட் ஆஃப் த டே என்னன்றதை பாத்திரலாம். எவ்ரிடே 11:30 இல்ல 11:30 நாளையில இருந்து 11:30 கூட வச்சுக்கலாம், கரெக்டா வந்துருங்க மக்களே. ஒரு 100 வாட்சிங் கூட வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு ஸ்பெல்சன் 3 மணிக்கு இருக்குது, மறக்காம வந்துருங்க சரியா. அந்த ஸ்பெல்சனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இப்ப கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க, மறந்துடாம என்ரோல் பண்ணுங்க. ஓகே இந்த April 1st விஷயம் நம்ம ஃபுல்லா பாத்திரலாம். வேர்ட் ஆஃப் த டே டவுண்ட் அப்படின்னா என்னது? டவுண்டிங், ஹே ஹி இஸ் டவுண்டிங் அப்படினு சொல்வாங்க பாருங்க. டவுண்ட் அப்படினா டீஸ் பண்றது, இகழ்வது அப்படினு சொல்வாங்க. சோ இகழ்வது, இகழ்ச்சி, அதான் வந்து டவுண்ட் அப்படினு சொல்வாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எ கேங் டவுண்டட் எ டிசேபிள்ட் மேன். ஒரு மாற்றுத் திறனாளிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? டீஸ் பண்ணுது, இகழ்வு சரியா. அவர் வந்து கிண்டல் பண்றாங்க. ஓகே சோ டவுண்ட் அப்படினா நீங்க ஈஸியா ஞாபகம்ச்சுக்கோங்க, டீஸ் ஆர் இகழ்ச்சி தமிழ்ல. ஓகே திஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் தி டே அண்ட் கோட் ஆஃப் தி டே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கோட் ஆஃப் தி டே என்ன அப்படினு பாத்தீங்க, hard work beats talent, hard work beats talent when talent doesn't work hard. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மெசேஜ் இது. என்னன்னா, நீங்க இப்போ கடின உழைப்பு போட்டீங்க, உங்ககிட்ட உங்களை விட பயங்கர திறமையான ஒருத்தர் இருக்காருனே வச்சுப்போமே, உங்களோட பயங்கர திறமையான ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவரை காட்டிலும் நீங்க பல மடங்கு அதிகமான உழைப்பு போட்டீங்கன்னா அவரையே உங்களால என்ன பண்ண முடியும்? வீழ்த்த முடியும், நீங்க வெற்றி பெற முடியும். ஆனா அதே அந்த அளவுக்கு திறமைசாலி ஒருத்தவர் அவருடைய முயற்சியை போடாம விட்டுட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவர் வீழ்ந்துருவார் சரியா. சோ எப்பயுமே கடின உழைப்புக்கான பலன் இருக்குது. என்னதான் நம்ம வந்து அறிவார்ந்தவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருந்தாலுமே கூட முயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னா வெற்றி நம்மளுக்கு ஒரு எட்டா கனியா போயிடும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பேஜ படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது, உங்களுக்கு வந்து 10 மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. சோ நீங்க வந்து 20 மணி நேரம் படிக்கிறீங்க, ஆனா நான் அந்த 1 மணி நேரம் கூட படிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க தான் வெற்றியாளர் ஆவீங்க இல்லையா. சோ அதுதான் இந்த கோட் நமக்கு சொல்லுது. சோ என்னதான் நம்மளுக்கு டேலண்ட் இல்லைன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க, அடுத்தவங்க ரொம்ப டேலண்டா இருக்கிறாங்கன்னு கூட நினைச்சுக்கோங்க, விடாமுயற்சி தொடர்ந்து போரிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால வெற்றியை கண்டிப்பா ஒரு நாள் அடைய முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கான மெசேஜ். எவ்ரிடே டெய்லி சிஏ குவிஸ் 10:05 நம்ம கண்டக்ட் பண்றோம். டெலிகிராம் குரூப் குவிஸ் குரூப் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன், தயவு செய்து ஜாயின் பண்ணுங்க, அதுல அந்த குவிஸ் எடுத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு கண்டக்ட் பண்றோம் இல்லையா, நீங்க வந்து பயன்பட்டதான கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரியா. மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து வருவது உங்கள் நரேஷ் குமார். டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். நன்றி. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்றது உங்க கமெண்ட்.